தேநீர் இடைவேளையின் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கால் வலி சம்பந்தப்பட்டது இந்த பிளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸே பரிந்துரைக்கிறாங்க. என்னென்ன மாதிரி டாக்டர்ஸ் யார் யாருக்கு பரிந்துரைக்கிறாங்க? தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய இந்த குதிங்கால் வலியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவோட பத்திரிகையே எழுதியிருக்காங்க. அமெரிக்க பத்திரிகையில் வந்து பொதுவாக ஒரே மாதிரி ஹீல் இருந்தால் ஒன்றுமே இருக்காது. ஹீலுக்கு பொதுவாக ஃபுல்லாக சைடில் ஹீல் மட்டும் கொடுத்து நடக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக வலி வந்துடும். குழந்தைங்களுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்குது சார். ஓகே, நிறைய குழந்தைங்க நம்ம பார்க்குறோம். என்ன ப்ராப்ளம் இருக்குது? இதே ஃப்ளாட் தட்டையான பாதம் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. எப்படி குழந்தைங்களுக்கு ஏன் வருது? இந்த ஃபுட்வேரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் சார் நமக்கு முக்கியமாக இருக்குது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சொல்ல? ஆமாம், இந்த தொழிலை பொறுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் தான் நமக்கு வந்து என்னோடய ஸ்டோருக்கு வந்தாலே வந்து பிளாட்ஃபார்மில் நிறைய அந்த செருப்பு கடையெல்லாம் போட்டு நம்ம எக்கச்சக்கமாக பார்த்துருப்போங்க. அந்த மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி பிளாட்ஃபார்மில் செருப்பு கடை போட்டு விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க செருப்பையே தயாரிக்க ஆரம்பித்து அவங்களுக்குன்னு சென்னையில் ஒரு அவுட்லெட் உருவாக்கி செருப்பை வந்து மக்களுக்கு விற்று அதுலேயும் நுணுக்கமாக இந்த மெட்டீரியலில் பண்ணணும், இந்த மெட்டீரியலில் பண்ணணும், கால் அடிபட்டவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணணும், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணணும், டாக்டர்ஸ் எந்த மாதிரியான செருப்புகள் அறிவுறுத்துறாங்க பேஷண்ட்ஸ்க்கு போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும். இப்போ சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ஏன்னா காலில் அடிபட்டுச்சுன்னா அந்த புண்ணெல்லாம் ஆறாது, அப்போ அவங்களுக்குலாம் ஏதாவது ஒன்று பண்ணணும். அதே மாதிரி இந்த குதிகால்லாம் சில பேருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தால் அவங்களுடைய இந்த தட்டை ஆயிரும், அதாவது இவ்வளோ பெருசு பாதம் இருக்குன்னா இவ்வளோ பெருசாயிரும், அப்போ அவங்களுக்குலாம் செருப்பு போடுறதுக்கு என்ன செய்யணும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து மக்களுக்கு தேவையான மாதிரி செருப்புகளை அவங்களே தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மெட்வாக் ஃபுட்வியரினுடைய ஓனர் திரு அகமத் ரியாஸ் சார் நம்ம கூட இருக்காங்க. இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு? இந்த மாதிரி மக்களுக்கு இதெல்லாம் தேவையானதெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? செருப்பு கடையிலேருந்து ஃபேக்ட்ரியை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி நம்ம முன்னாடி இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல தேநீர் இடைவெளி பெரும் மகிழ்ச்சி சார். நம்ம பிளாட்ஃபார்ம் டு ஃபேக்ட்ரி என்ன சார் நடந்துச்சு? இப்போது 1991 முன்னாடியே எங்கள் அப்பா வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு செப்பல் கடை போட்டிருந்தாங்க சென்னையிலேயே, சென்னையில் புருஷாவாக்கத்தில். அதுக்கடுத்து வந்து 90 பிறகு வந்து ஃபுட்வேர் ரா மெட்டீரியல் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணோம். எத்தனை வருஷமாக இந்த மாதிரி இதில் போட்டிருந்தாங்க? பிளாட்ஃபார்மில் கொஞ்ச நாள் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபுட்வேர் ரா மெட்டீரியல் ஓப்பன் பண்ணோம் அது 1991. அதுக்கு பிறகு 1998 வந்து ஃபேக்ட்ரியாக உருவாக்கணும். அதனால் ஃபுட்வேர்னுடைய ரா மெட்டீரியல்னா என்னென்னு? ஃபுட்வேர் தயாரிப்பு பண்ணக்கூடிய பொருட்கள், செருப்பு, ஷூ, ஆமாம், அதுக்குண்டான பொருட்கள், இந்த மூலப்பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரா மெட்டீரியல் தான் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் 1998 வந்து ஒரு செருப்பு கம்பெனியாக உருவாக்குனது, அப்பா மூலியமாக உருவாக்குனது தான் அது. அது மூலியமாக உருவாக்கி நாங்கள் எக்ஸ்போர்ட்லாம் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம், மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி அதுக்கு பண்ணிட்டுருந்தோம். செருப்பு தயாரித்து மலேசியா அனுப்பணும், அது ஹோல்சேலாக பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஃபேக்ட்ரி கீழே வந்து சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருப்போம். அங்கே வந்து நிறைய கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த கால் வலிக்கா வேண்டி எம்சிஆர் செருப்பு வேணுன்ற மாதிரி கேட்பாங்க. அதில் வந்து நம்ம இப்போ ஒரு பேர் ரெண்டு பேர் செய்கிறதுக்கு உண்டான இது தேவையில்லைனால இல்லை மேம் நாங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காலில் வந்து 5 விரலுமே இல்லை, அவங்களுக்கு 5 விரலுமே இல்லாமல் நான் கடைக்கு வந்து எனக்கு நிறைய இடத்துல செருப்பு போனேன், எனக்கு எந்த இதுமா எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுங்களேன்னு நாங்கள் அவங்கள பார்த்ததுக்கு பிறகு சரி நம்மளே தயார் பண்ணால் என்னன்றதுனால அது மூலமா அவங்களுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அதுக்கு மாதிரி தனிப்பட்ட முறையில் செய்யலை, ஹோல்சேலாக பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கில், சரியா, ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் பேக்கில் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்க ஃபுட் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஒரு காலில் விரல் இல்லை ஒரு காலில் விரல் இருக்கும், அது மாதிரி அந்த செப்பல் வந்து போட்டாங்கன்னா நம்ம தயார் பண்ணதுக்கு பிறகு அந்த செப்பலை போட்டாங்கன்னா விரல் இல்லாத மாதிரியே தெரியாது. ஓ சரி. அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, ரொம்ப ஆனந்தமாகிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய நம்மகிட்ட கால் பண்ணிக்க சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ தான் நான் யோசனை பண்ணி இந்த தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய இந்த கால் வலி சம்மந்தப்பட்டது, இந்த ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தேவையுடையவங்களாக இருக்கிறாங்க. சரி நம்ம இதை பண்ணால் என்னன்ற மாதிரி ஒரு யோசனையில் தான் இதை ஆரம்பித்து நம்ம அப்படியே அதை வேறு பிராண்டில் வந்து மெட்வாக் ஃபுட்வேர்ன்றத ஒரு மெட்வாக்னால் இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இதை வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதுக்காண்டி கஸ்டமருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி அவங்க ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு, ஹை ஹீல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் நீங்கள் சொன்னீங்க சார் இந்த விரலே இல்லாமல் வந்தாங்கன்னு, இந்த மாதிரி வித்தியாசமான வேறு எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் சார் நீங்கள் இதுவரை ஹேண்டில் பண்ணதில்ல? அதான் ஒரு விரல் இருக்கும், ரெண்டு விரல் இருக்கும், ஒரு சிலருக்கு 5 விரலுமே இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு கால் வந்து இப்படியே தான் இருக்கும், இந்த டோலை மட்டும் தான் வச்சு நடப்பாங்க. ஓகே, இந்த தூக்கி இருக்கும், தூக்கி இருக்கும் பின்னாடி, அதாவது இந்த பாதமில் குதின்னு சொல்கிறேன் அதில் வச்சு நடப்பாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணுவோம்னா MCR MCP MCR-ல வந்து கொஞ்சம் ஹார்டாக வேணும். MCR MCP என்ன? MCR-னா மைக்ரோ செல்லுலர் ரப்பர் சார். அது
எம்சிபினா மைக்ரோ செல்லுலர் பாலிமர்னு சொல்லுவாங்க. எம்சிபி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும், எம்சிஆர் கொஞ்சம் லிட்டில் வெயிட்டாக, ரொம்ப வெயிட்டாக இருக்காது. டாக்டர் வந்து ரெண்டுமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, எம்சிஆரையும் சொல்கிறாங்க எம்சிபியும் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு அதுக்கு மாதிரி ஹைட் ஹீல்ஸ் வர மாதிரி மெட்டீரியல், அது ஒரு மெட்டீரியல், அது அதில் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், அது ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து குதிங்கால் வலிக்காக வேண்டிய நிறைய பேர் வராங்க. குதிங்கால் வலியை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண்கள் தான் நிறைய பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம்? அது ரொம்ப நேரம் அவங்க நிற்கிறதுனால. அது நிறைய என்ன என்கிட்ட வர கஸ்டமர் எப்படி சொல்லுவாங்கன்னா, கால் எழுந்திரிச்சு அந்த காலை கீழே வைக்கவே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வலி இருக்கும். அது மூலம் எம்சிஆர் எம்சிபி ஸ்லிப்பர்கள் போடுறதுனால அவங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வலி வந்து குறைஞ்சிரும். இப்போ அது இல்லாமல் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா, தோல் வந்து ரொம்ப நைஸாகிடும், அவங்க வந்து கால் மறுத்து போயிடும். அவங்களுக்கு எம்சிஆர் எம்சிபி ஃபுட்வேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்களுக்கு, ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறவங்க எப்படி ஆகும்னா, கால் நடக்கும்போது இந்த பக்கம் அப்படி சாஞ்சிரும், இந்த லெஃப்ட் சைடாக சாஞ்சிருமோ என்ன ஆகணும், அவங்களும் நடக்க முடியாது. அவங்களுக்கு ஆர்ச் சப்போர்ட் வச்ச மாதிரியான ஃபுட்வேர் ரெடி பண்ணி கொடுப்போம். இப்படி மடங்கிடுச்சுன்னா அது ஃபஸ்ட்டே ஒழுங்காக கவனிக்காதனால கால் மடங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க ஃபுட்வேருக்கு ஏற்ற மாதிரி, ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. அப்போ வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்தால் அவங்களுக்குன்னு பர்டிகுலராகவும் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் ரெடிமேட் எம்சிஆர் எம் ஜென்ரலாக உள்ள மெயினாக வந்து ஹீலில் ஒரு குஷன் கொடுக்குறோம் நாங்கள். இந்த குதிங்கால் வலிக்காக வேண்டி ஹீலில் ஒரு குஷன் கொடுத்து ரெடி பண்ணுறோம். அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாக் பண்ணும்போது இல்லை பவுன்ஸ் பண்ணும் ஹீலில், அதனால கொஞ்சம் நாளடைவில் அவங்களுக்கு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். சரி சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன், குதிங்கால் வலிங்கிறது குறையுதுன்னே நீங்கள் சொல்கிறீங்களே, இதுக்கு நம்மகிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா, ஏதாவது ரிசர்ச் இருக்கா, டாக்டர் சொன்னது எம்சிஆர் எம்சிபி மெட்டீரியல் மூலமாக இருக்குது சார். அது நிறைய நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவோட பத்திரிகையே வந்து இந்த எம்சிஆர் எம்சிபியை வந்து எழுதியிருக்காங்க. அமெரிக்க பத்திரிகையில் வந்து எம்சிஆர் எம்சிபியை பற்றி எழுதியிருக்காங்க. அது இந்த எம்சிஆர் வந்து மைக்ரோ செல்லுலர் ரப்பர் வந்து இந்த மருத்துவ குணம் உடையதுன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால எம்சிஆர் எம்சிபியை நம்ம ரொம்ப இது பண்ணி கொடுக்குறோம். டாக்டர்ஸே பரிந்துரைக்கிறாங்க. ஆமாம், பரிந்துரைக்கிறாங்க. டாக்டர்ஸ் யார் யாருக்கு பரிந்துரைக்கிறாங்க? இப்போ டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயினாக எம்சிஆர் ஸ்லிப்பர் தான் பரிந்துரைக்கிறாங்க டாக்டர் வந்து. ஆனால் அடுத்து ஆர்த்தோ டாக்டர்ஸும் எம்சிஆர் எம்சிபியை தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து இந்த ஃபுட் ட்ராப் ஆனவங்களாம் இருக்காங்க இல்லையா, அது ஏஎஃப்ஓ ஃபுட் வேர்னு சொல்லுவோம். அது வந்து அவங்க ஃபுட் ட்ராப்னா எப்படி, அந்த சைஸ் குறைஞ்சதா? இல்லை, சைஸ் குறைஞ்சில சார். இந்த ஃபுட் ட்ராப்னா வந்து கால் விழுந்துருதுன்றாங்க, கை கால் விழுந்துருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு கால் வந்து ஒன்றுமே ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்வேரை கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு மெஷர்மெண்ட் பிஓபியில் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுறோம். அடுத்து டயபெட்டிக் இருக்கிற ஃபுட்டில் அல்சர் வந்துடும், காலில் ஊண்டு வந்துடும். அது மாதிரி அவங்களுக்கு எங்கே ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட் பார்த்து அவங்களுக்கு ஃப்ரண்ட் ஆஃப்லோடுன்னு சொல்லுவாங்க, பேக் ஆஃப்லோடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்த்தோ பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, மெயினாக வந்து குதிங்கால் வலிக்கு தான் வரும், ஃப்ளாண்டர் ஃபெசிட்டிசியான்னு சொல்லுவாங்க குதிங்கால் வலிக்கு. அது என்ன அவனே, பொதுவாக ஹை ஹீல் ஸ்லிப்பரை போடுறாங்க லேடிஸ், ஹை ஹீல் ஸ்லிப்பரை போட்டு ரொம்ப ஹீல்ஸாக வச்சு நடந்து பொதுவாக ஒரே மாதிரி ஹீல் இருந்தால் ஒன்றுமே இருக்காது. ஹீலுக்கு பொதுவாக ஃபுல்லாக சைடில் ஹீல் மட்டும் கொடுத்து நடக்கிறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாக வலி வந்துடும். அது ரொம்ப நேரம் நிற்பாங்க, எங்கேயாவது ஃபேன்சிக்காக வேண்டி அதை பார்த்து வாங்குறாங்க. அது ஸ்லிப்பர் வந்து கரடு முரடான ஸ்லிப்பராக வாங்கிறதுனால அவங்களுக்கு அதை வந்து கரெக்டாக இது பண்ண முடியறதுனால நம்ம வந்து குதிங்கால் வலிக்காக வேண்டி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஃப்ளாட் ஃபீட்டுக்கும் ஆர்ச் வச்ச மாதிரியான ஃபுட்வேர் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். சரி சார், இப்போ இது வந்து ஒரு 3-4 வருஷமாக செய்கிறீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு. ஆமாம் ஆமாம். அங்கெல்லாம் எப்போ எங்கே கடை வச்சுருந்தீங்க, அது எல்லாம் எப்படி நடந்துச்சு? அது நாங்கள் அப்பயே ஃபேக்ட்ரி இருந்துச்சு. ஆமாம், அப்பயே ஃபேக்ட்ரி இருந்து சார். அதான் ஃபேக்ட்ரி வந்து 1998 நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபேக்ட்ரினா நிறைய செருப்பு தயாரிப்போம். ஆமாம், ஒரு கடை தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம், அது செருப்பு தயாரிக்கிற எல்லாம் கடைகளுக்கு வேறு நான் ஹோல்சேலாக பண்ணிட்டு இருந்தேன். அது பிராண்டுக்கு ஏதாவது நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கிறீங்களா, கொடுக்குறீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி இப்போ நார்மல் ஸ்டோருங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக செருப்பு கடைங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். அது வேறு நேமில் கொடுத்துட்ருக்கோம், அது ரெகுலராகவே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம இதை ஆரம்பித்ததான் மெட்வாக் வந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இது தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கால் வலியினால் அது எங்கே ஒழுங்கான செருப்பு கடைக்குன்னு மக்களுக்கு தெரியல. இப்போ நம்ம அதை ஸ்டோர் வச்சு நம்ம தனியாக வைக்கும்போது தான் அதோடய இது நமக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கால்களோடு வராங்க. ஒரு கால் ஃபுல்லாகவே விரல் கட் பண்ணவங்க, ஒரு கால் ஹைட்டு டிஃப்ரெண்ட்டு. பொதுவாக ஆக்சிடென்ட் ஆகிட்டால் வந்து ஒரு சிலருக்கு வந்து கால் ஹைட் டிஃப்ரெண்ட் ஆகிடும், ஒரு கால் 1-1.5 inches டிஃப்ரெண்ட் வந்துடும். அந்த மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்க கஸ்டமர் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சு போகிறாங்க. ஏன்னா மக்கள் தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த ஃபுட்வேருக்காக வேண்டி தேவையுடைய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளோட இது என்னென்னா, எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும்,
அது தரமான எம்சிஆர் எம்சிபி வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்சிஆர் எம்சிபி கொண்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றதான் எங்களோட ஆசையே நோக்கம். அதுதான் நோக்கமாக தான். சரி மகிழ்ச்சி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல ஒவ்வொருத்தவங்களும் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இப்படிலாம் கால் இருக்கு வச்சிருக்கேன்னு, அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஏதாவது ஒன்று மனசை தொட்ட மாதிரியான சம்பவங்கள் ஏதாவது உங்களுக்கு? அதான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபுட் இதே விரலே இல்லாமல் இருந்தது தொடக்கம். அவங்க இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணுறாங்க சார் உங்கள் அது, அதுக்கு பிறகு வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லிப்பர் வாங்கிட்டாங்க அவங்க, அதே மாதிரி ரெண்டு மூணு ஸ்லிப்பர் வாங்கிட்டாங்க. இது வரைக்கும் கால் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. நம்மளோட கூகுளில் ரிவ்யூவிலலாம் கூட பார்த்தா தெரியும் எப்படி வாங்கிட்டு யூஸ் பண்ணாங்கன்றத வந்து நிறைய பேர் அது பெரிய விரிவாகவே எழுதியிருப்பாங்க. அதில் இன்னொருத்தர் ஒரு அம்மாவும் மகனும் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து தட்டையான பாதை ஃப்ளாட் ஃபீட்டுன்றாங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆர்சப் போட்டு வச்சு ரெடி பண்ணி கொடுத்தோம். அவங்களும் அது இல்லாமல் நாங்கள் கஸ்டமருக்கு என்ன பண்ணுவோம், 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கு வந்து ஃபீட்பேக் கேட்டுகிட்டே இருப்போம். மே நமக்கு முக்கியமாக வந்து கஸ்டமர் தான் சார், அவங்களுக்கு வந்து ரெகுலராக ஃபீட்பேக் கேட்போம். சார் எப்படி இருக்குது உங்களுக்கு ஃபுட்வேர், என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா ன்ற மாதிரி கேட்போம். எல்லாருமே நல்ல ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க சார். அது அதில் ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அது ஏன்னா அந்த 3 வருஷமாக தான் நீங்கள் செய்கிறீங்க, இதில் எவ்வளோ பணம் வந்திருக்கும் எதுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் பார்க்காத பணத்தை இதில் பார்க்க போகிறது இல்லை. ஆனால் அதில் கிடைச்ச சந்தோஷமும் இது வேறு தானே? கண்டிப்பாக வேறு சார், டோட்டலாக வேறு. இது டைரெக்டாக நான் அவங்களோட கஸ்டமரும் டைரெக்டாக நமக்கு சொல்லும்போது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க தேவை வந்து பூர்த்தி ஆகிடுது இல்லை. அவங்க சொல்லுவாங்க சார் எங்கேயோ நிறைய இடத்துல போகணும் சார், எனக்கு ஒழுங்கான ஸ்லிப்பர் கிடைக்கல சார், இங்கே வந்தோம் சார் எனக்கு ஸ்லிப்பர் ரொம்ப நல்லா இருந்தது சார், ஹைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், ஃப்ளாட் ஃபீட்டாக இருக்கட்டும், குதிங்கால் வலியாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். அதுதான் எங்களுக்கும் தேவை சார். மகிழ்ச்சி தான் முக்கியம், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா நம்ம பேசின மாதிரி தான் 3 வருஷமாக தான் அதை செய்கிறாங்க இந்த மெட்வாக்குங்கிறத. அதுக்கு முன்னாடிலாம் அது ஒரு 30 வருஷமாக ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணுறாங்க, எல்லா கடை கொடுக்குறாங்க, அது காசு பணம் எக்கச்சக்கமாக அதில் தான் கொட்டியிருக்கும், இதில் வருமானு தெரியாது. ஆனால் இதில் இருக்க சந்தோஷம் முக்கியம்னு ஒன்றுமே இல்லைங்க. மனுஷனோட பிரச்சனையை எவன் தீர்க்கிறானோ அவனுக்கு சந்தோஷம் என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் இந்த இதில் சொல்ல மிக முக்கியமான விஷயம். நன்றி நன்றி. இப்போ அந்த எம்சிஆர் எம்சிபி எம்சிஆர் எம்சிபி எம்சிஆர் எம்பி பேசிக்கிட்டே இருக்கோம், அது என்ன எதுன்னு இந்த கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு காட்டுறதுக்கு நம்மகிட்ட எல்லாருக்கும் அதை பார்த்துருவோம். எம்சிஆர் எம்சிபினா என்னங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் அந்த எம்சிஆர்னா என்ன எம்சிபினா என்னன்னே சொல்லி சொல்லுங்கள் சார். இதுதான் சார் எம்சிஆர். இது இப்போ இருங்க நானே காட்டுறேன். இது வந்து எம்சிஆரா? எம்சிஆர். எம்சிஆர்னா என்ன? மைக்ரோ மைக்ரோ செல்லுலர் ரப்பர் சார். மைக்ரோ செல்லுலர் ரப்பர், ஓகே. இது எம்சிஆர். ஆமாம். சரி, எம்சிபினா என்ன கொடுங்க? இது எம்சிபி சார். இது இது வந்து இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, இது கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு, இது கொஞ்சம் ரப்பர் ரப்பர் மிக்சிங் ஜாஸ்தி இருக்கும் இதுல. இதுல ரப்பர் மிக்சிங் கம்மியா இருக்கும், இது ரொம்ப லைட் வெயிட்டுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க சார். ஆமா, இது லைட் வெயிட்டா இருக்கு. சரி, இது வெயிட் ஆனது யாருக்கு பரிந்துரைக்கிறீங்க, வெயிட் இல்லாதது யாருக்கு பரிந்துரைப்பீங்க? பொதுவா வந்து ரொம்ப தின்னான லேசான கால் இருக்குல்ல சார். ஆமா, ஃபுட் வந்து ரொம்ப ஸ்கின் தின் ஆயிடும், அவங்களுக்கு வந்து எம்சிபி எம்சிஆர் சாரி எம்சிபி யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் கனமா இருக்கிறவங்களுக்கு வந்து எம்சிஆர் யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் சார். அது இல்லாம பொதுவா சோல் வந்து நாங்க வந்து ரப்பர் சோல் கிரிப்பு காவண்டி ஸ்கிட் ஆக கூடாது. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கால் ஸ்கிட் ஆக சுகர் பேஷண்ட்காக. ஆமா, சுகர் பேஷண்ட்காவண்டி. ஓகே, ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இப்படினாங்க நமக்கு ஏதாவது இந்த ஏதோ முள்ளு குத்திருச்சு கல்லு குத்திருச்சுனா பாதத்துக்கு ஈஸியா வந்துரும். அதனால இதை பாத்தீங்கன்னா அடிச்சு டம்மு டம்முன்னு இருக்கு, இந்த இடம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா, இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு. சுகர் பேஷண்ட் இதை வந்து மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க, இந்த மாதிரி செருப்பு போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, ஓகே ஓகே ஓகே, ரைட்டு. வேற இந்த அடுத்து இது ஆர்ட் சப்போர்ட் சார். இந்த ஃபிளாட் ஃபீட் சொன்னு பாத்தீங்களா உங்ககிட்ட? ஆமா, ஃபிளாட் ஃபீட் சொன்னீங்க. ஃபிளாட் ஃபீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ச் தான் சார் நாங்கள் வைப்போம். இது வந்து அவங்களுக்கு அந்த இடத்த கவர் பண்ணி, அந்த இடத்த கவர் பண்ணினா நாலடைவில் வந்து கால் ஒரு சைடாக அவங்களுக்கு சரிஞ்சிருன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா, இந்த மாதிரி போடும்போது வந்து ரெகுலரா போய் யூஸ் பண்ணும்போது கால் நார்மல் காலெல்லாம் ஆயிடும் அவங்களுக்கு. அது மாறக்கூட வாய்ப்பு இருக்கா? நார்மல் கால். ஆமா, யூஸ் பண்ணிட்டே வந்து நார்மலா ஆயிடும். குழந்தைங்களுக்கே அந்த ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகே, நிறைய குழந்தைங்க நம்ம பாக்கிறோம். குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இதே ஃபிளாட் தட்டையான பாதம் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. எப்படி குழந்தைங்களுக்கு ஏன் வருது, அது எதனால வருதுன்றது கரெக்டா தெரியல சார். அது சரி, அது பொதுவா குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. தட்டையான பாதம் பொதுவா நம்ம இப்படி இருக்கோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு ஓபனிங் மாதிரி இப்படி இருக்கும். ஆமா, ரவுண்டா இருக்கும். ரவுண்டா, அது இல்லாம இப்படி இல்லாம ஃபிளாட்டா இருக்கும். அது ஃபிளாட்டா இருக்கு என்ன ஆனா பெயின் வரும் சார், அந்த இடத்துல பெயின் வரும், கால் இந்த பக்கமா சாஞ்சிரும் அவங்களுக்கு. அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் சொல்றேன், ஒரு 4-5 வயசு பிள்ளைங்க ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு நான் வந்து இன்சோல் ரெடி பண்ணுது, ஸ்கூல் ஷூஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உள்ள வந்து ஆர்ச் சப்போர்ட் வச்சு ஹீல் ஒரு குஷன் வச்சு அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து நிறைய குழந்தைங்க கொடுத்துருக்கோம். அவங்க நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்கும் இருக்கு, தெரியுது. இப்போ நான் இப்படி கேட்கறேன், நீங்க பண்றீங்க வைக்கிறீங்க, இது தமிழ்நாடு முழுக்க செய்றீங்களா இல்ல மெட்ராஸ்ல மட்டும் தானா, சென்னையில மட்டுமா? இது கஸ்டமர் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க சார், நமக்கு ஃபுல்லா ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க எப்படி ஃபுட் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்ன்றத வந்து நாங்க ஆன்லைன்
அதுலேயே சொல்லிவிடுவோம். அதை அதில் சொல்ல அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் அனுப்பிச்சி விடுவாங்க, நம்ம ரெடி பண்ணி ஃபுட்வேர் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம் சார் அவங்களுக்கு. அவங்களுக்கு அங்கேருந்துமே நமக்கு ரிவ்யூஸ்லாம் வருது, ரிவ்யூஸ்லாம் இருக்கு. ஆமாம் ஆமாம், பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஓகே சரி, இப்போ வந்துட்டு அப்பா இதை தொடங்கினாங்க. ஆமாம், இப்போ அப்பா நம்ம கூட இருக்காங்களா? இருக்காங்க சார், இருக்காங்க. இது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி, இது இதுக்கு அப்பாக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமானு எனக்கு தெரியல. வயசு முதிர்ந்திருக்கலாம், நீங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார், ரொம்ப சந்தோஷம். அவங்க ஆரம்பித்து நான் தான் கேட்குறேன், அது கஷ்டப்பட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து தொடங்கி வந்து ஒரு மனுஷனுக்கு வயசான காலத்தில் என் பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக அது மக்களுக்கு அப்படியே நமக்கு அது நீங்கள் உங்கள் வாயால் ஒரு மகனாக உங்கள் வாயால் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். கண்டிப்பாக சார், அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க நம்ம வளர்ச்சியெல்லாம். ஒரு தகப்பனாக இருந்தால் அவங்களுக்கு அதானே சார் ரொம்ப சந்தோஷமே, அதானே சார் அதுதான் நம்மளோட வளர்ச்சி தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஆமாம் சரியா, வேற என்ன இருக்கு, வேற என்ன இருக்கு அவங்களுக்கு? அது ஒரு சமூக பொறுப்போட நீங்க இதை செய்யும்போது அது மேற்கொண்டு கண்டிப்பா கூடும்ல, உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பா கூடும் சார். அதான் கேட்கறேன், இதுக்கு உங்களுக்கான இதெல்லாம் எப்படி இருக்கு, உங்களுக்கான வரவேற்பு எல்லாம் எப்படி இருக்கு? உங்களை சுத்தி இருக்கிறவங்க, தொழில போட்டியா இருக்கிறவங்க, இவங்க என்ன சொல்றாங்க, என்ன இது? தொழில் போட்டி இருக்கிறாங்க சார், நம்ம அதை பெருசா நம்ம இது பண்ணிக்கிறது சார். நமக்கு நம்மளோட நோக்கம் என்ன, கஸ்டமருக்கு நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் சார். அது மட்டும் தான் நம்ம நோக்கமா தவிர, மற்றபடி நம்ம தொழில் போட்டியாளர் பார்த்தா நம்ம கஸ்டமருக்கு ஒழுங்கா நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது சார். சிரமமா போயிடும், சிரமமா போயிடும். அவங்க நம்ம பாக்குறது என்னைக்குமே நம்ம பாக்குறது தொழில் போட்டியே கூடாதுங்கறீங்க. தொழில் போட்டி இருந்தா தான் அடுத்து நம்ம அவங்க என்ன செய்றாங்களோ அதுக்கு ஒருபடி மேல போகணும்னு நினைக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா, இந்த ஃபுட்வேர பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் சார் நமக்கு முக்கியமா இருக்குது. இந்த தொழில பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படி சொல்ல வரீங்க? ஆமா, இந்த தொழில பொறுத்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதா நமக்கு வந்து, என்னோட ஸ்டோருக்கு வந்தாலே வந்து கஸ்டமருக்கு உடனே ஒரு செருப்பு எடுத்து கொடுத்தோம் வித்தோன்னு நான் கே மாட்டோம். ஒரு கஸ்டமர் வந்து 30 மினிட்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். அவங்களை ஃபுட்வேரை போட வச்சு நீங்கள் ஃபுல்லாக லாங் வாக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கான்னு பாருங்கள். இல்லையா வேணும் வேறு ஸ்லிப்பர் கொடுப்போம். அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபுட்வேரை விற்போம். தவிர மற்றபடி ஏதோ வராங்க அவங்க காலுக்கு செருப்பு கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிடணுன்ற மாதிரியான கான்செப்டே எங்கிட்ட கிடையாது. செருப்பு கொடுத்து காசு வாங்கி அந்த மாதிரியான இதே கிடையாது. 30 நிமிஷம் பார்த்துட்டு இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் போயிட்டாங்க, ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் டைம் வருவாங்கன்ற மாதிரி அதான் சார் பார்ப்போம். அவங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது சார். அவங்க நம்மளது பார்க்கட்டும், பார்த்து அதை ஃபீட் பண்ணிட்டோம், அதை எப்படி இருக்குன்ற ஃபீல் பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு கண்டிப்பாக வருவாங்க சார் அவங்க. உங்கள் பொருள் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கனால சொல்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் சார். ஆமாம், சூப்பர், அருமையாக பேசுகிறாருங்க. வாங்கணும்னு அவசியம் இல்லை, என் பொருள் நல்லா இருக்கு, நான் நல்ல பொருளை விற்கிறேன், கண்டிப்பாக வாங்குவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ இந்த ட்ரிப் வந்து வாங்கலன்னா கூட நிறைய கஷ்டம் அது மாதிரி நடந்திருக்கு சார். வந்தேன் சார், பக்கத்தில் வந்தோம், பார்த்துட்டு போகிறேன் சார். நீங்கள் பாருங்கள் சார், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் மட்டும் வாங்க சார், கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த மாதிரி கஸ்டமர் ரீவாட்டி நாங்கள் அனுபவப்பட்டிருக்கோம். அவங்க ஒன்று ஒரு செருப்பு எடுக்குன்னு வருவாங்க, பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வேணும், சரி எங்கள் அப்பாவுக்கு ஒன்று வேணும், சரி அந்த மாதிரி 4-5 செருப்புலாம் எடுத்துருக்காங்க வந்து. சரி சார், இப்போ இந்த வயசானவங்களுக்குன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்கும், அதுக்கு இருக்கும், அவங்களுக்கான செருப்புன்னு சில பேருக்கெல்லாம் இப்போ செருப்பு போடவே முடியாது, கால் உள்ளே போகாது, வைக்காது, ரெண்டு கால் மாறும், அவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்க வயசானவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அட்ஜஸ்டபிள் டைப் இருக்குது சார். சரி, அவங்க ஈஸியாக வேர் பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே, இப்போ காலில் ரொம்ப ஒரு ஆள் அடுத்தால் தேவைப்படாமே அவங்களா வந்து போடுற மாதிரி வெல்க்ரோ அட்ஜஸ்டபிள்னு இருக்குது, அதை வந்து அவங்களாவே எடுத்து போட்டுக்கலாம். அது அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஹீலில் ஒரு குஷன் கொடுத்துருப்போம். அதில் இந்த லைன் அக்கு லைன் ஒரு எம்சிபி இருக்குது, அதெல்லாம் என்ன நம்ம கால் மறுத்து போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. அடுத்து வெரிக்கோஸ் வெயின் இருக்கு இல்லையா, அவங்களும் அந்த மாதிரி ஸ்லிப்பரை யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொதுவாக வந்து நம்ம இந்த ஹீல் குஷனில் ஹீல் ஒரு குஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு தான் போட்டு பார்த்தோம் நாங்கள். அதை அப்பா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்க எப்படி இருக்குன்ற பார்த்து அவங்க ஃபீட்பேக் நல்லா இருக்குப்பா, இது இந்த குதிங்கால் வலி எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதை வச்சு நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, அதே வச்சுனா கஸ்டமர் நம்மகிட்ட சொல்கிறாங்க, சரி சார் இந்த மாதிரி நீங்கள் ஹீலில் குஷன் வச்சதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். மெயினாக வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் வச்சு தான் மற்ற கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சார். அது சந்தோஷம், சந்தோஷம் சார். நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட பேசி இதெல்லாம் சொன்னது ரொம்ப நன்றி. அதாவது ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சிங்க, ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பொதுவாகவே போய் சொல்கிறது தான், இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்க்கும்போது அது ஏன் இப்படி ஆகுது, என்ன என்ன அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு காரண காரியங்களே நமக்கு இருக்காது, என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. ஒரு நொடி தான் ஒரு விபத்து நடக்கிறது, ஒரே ஒரு செகண்ட். அந்த காலுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அப்படிதான். இந்த பொதுவாக சொல்லுவாங்கல்ல பெல்ட் மாதிரி, பெல்ட்டு நம்ம இடுப்பில் போட்டுகிட்டே இருந்தோம்னா போட்டுகிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த பெல்ட் இருக்குது, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே மாட்டோம். அந்த பெல்ட்டை ஒரு நாள் மறந்துட்டு வந்துட்டோம்னு நீங்கள் பேண்ட் இடுப்பில் நிற்கலைன்னா என்ன ஆகும், ஐயோ பெல்ட்டைங்க பெல்ட்டைங்க பெல்ட்டைங்கன்னு இருக்கிற வரைக்கும் கண்டுக்கிறது இல்லை. அப்படிதான் கால், நம்ம இருக்கிற வரைக்கும் அதனுடைய இது தெரியாது. போகும்போது நமக்கு ரொம்ப வருத்தம், அதுக்கானதெல்லாம் செய்யும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், இப்போ ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, இது கடை எங்கே இருக்குது, சென்னையில் எங்கே வச்சுருக்கீங்க இதெல்லாம்? ஃபேக்ட்ரி வந்து பெரம்பூர் ஜமாலியாவில் இருக்குது சார். சரி, அது ஃபேக்ட்ரி அங்கே ரன் ஆகிட்டு. இப்போ ஸ்டோர் வந்து எக்மோர் பிரின்ஸ் பிளாஸாவில் இருக்குது. இந்த பிரசவ கவர்மெண்ட் பிரசவ ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா,
அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரின்ஸ் பிளாசான் இருக்கும். அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. எதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்கேன்னா, ஏன்னா வயசானவங்க வருவாங்க, ஆமாம், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான அக்சஸாக இருக்கணும்னு சொல்லி அதனால் கிரவுண்ட் ஃப்ளோர் வச்சுருக்கு. லிஃப்ட் வசதி எல்லாமே இருக்குது சார். அங்கே நீங்கள் நேரடியாக மக்கள்கிட்ட தேநீர் இடைவெளி நேர்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக பொதுவாக வந்து எப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து எப்படி நம்ம துணி முக்கியமோ, அதே மாதிரி நம்ம பாதத்துக்கு வந்து எம்சிஆர் செருப்பு ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம உடம்ப பாதுகாக்கிற மாதிரி, ஏன்னா நம்ம பாதத்துக்கும் நம்ம உடல் உள்ள பாகத்துக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அதனால் அந்த பாதத்தை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணும் சார், அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கணும். இப்போ நம்ம கஸ்டமர் நிறைய கஸ்டமர் கடைக்கு வரும்போது டயபெட்டிக் இருக்கிறவங்களாம் வந்து நகத்தை வந்து பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. பொதுவாக டயபெட்டிக் இருக்கிறவங்க வந்து கம்பல்சரியாக வாரத்தில் ஒரு வாட்டியாவது இந்த நகத்தை வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா அது மூலியமாக டஸ்ட்டு உட்காந்து அது மூலியமாக ப்ராப்ளம் வரலாம். அதனால் நகத்தை வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்கள் பாதத்தை ரொம்ப பாதுகாப்பாக வைங்க. எல்லோருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை அதான், தேநீர் இலை மூலியமாக சொல்லக்கூடிய இது இதுதான் சார். இது இன்றைக்கி ஒரு பாசிட்டிவிட்டிங்க, பயங்கர பாசிட்டிவிட்டி, எனக்கு ரொம்ப பயங்கர பாசிட்டிவிட்டி. என்னென்னா கால், அதான் நான் அப்போதே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன மாதிரி தாங்க, இருக்கும்போது தெரியவே தெரியாது எதுவுமே. அதை நம்ம இழந்துட்டோம்னா அதனுடைய வலியும் வேதனையும் அது இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான அனுபவம். போட்டு உருக்கி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கும். எல்லாரும் இப்படி போகிறாங்களே, நம்ம மட்டும் இப்படி இல்லையேன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே செதைச்சிரும் நம்மளை. அப்படி இருக்கும்போது அந்த எண்ணத்தை மீறி நீங்கள் எல்லோரும் மாதிரி நார்மல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த செயலை யார் செய்கிறதா இருந்தாலும் அது வரவேற்கப்பட வேண்டியது. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதை தான் பாதத்துக்கு ஃபுட்வேருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கதையெல்லாம் இருந்துச்சு, அவங்க எப்படி வந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த எம்சிஆர் எம்சிபி பற்றிலாம் தெரியல அப்படின்போது, சரி நம்ம சொல்லலாங்க, மக்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சி நம்ம பண்ணோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு மிக உறுதியாக நம்புகிறோம். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தேநீர் இடைவேளையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம்.